வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. பெரியாரின் மானுடவியல் முன்னேற்றத்திற்கு சிறந்த கருத்துக்களை, பகுத்தறிவு கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக அமெரிக்காவில் 1994 ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது, பன்னாட்டு அமைப்பு. அந்த அமைப்பின் மூலம் சமூக நீதி மீட்பிற்காக போராடுகின்ற பெரும் ஆளுமைகளுக்கும் அறிஞர்களுக்கும் இந்த 26 ஆண்டுகளில் 20க்கும் மேற்பட்ட விருதினை வழங்கியிருக்கிறது அந்த பெருமைக்குரிய பன்னாட்டு அமைப்பு. சமூக நீதி போராளி மேனாள் பிரதமர் வி.பி. சிங்கிற்கும், சமூக நீதி போராளி நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கும், மற்றும் காங்கிரசின் மேனாள் தலைவர் சீதாராம் கேசரி அவர்களுக்கும், வீரமங்கை இந்தியாவின் இரும்பு மங்கை அம்மா மாயாவதி அவர்களுக்கும், இன்னும் சமூக நீதி செயலர் பீகார் முதல்வர் ஆகியோர்களுக்கும் வழங்கிய இந்த விருது நமது தலைவருக்கு இவ்வாண்டு வழங்கப்பெற்றுள்ளது. இந்த விருது சமூக நீதியின் மீது ஆழமான நம்பிக்கை உள்ளவர் என்ற அடிப்படையில் நமது தலைவர் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. நமது தலைவர் 30 ஆண்டுகளுக்கு முன்னமே 5 மிகப்பெரிய கோரிக்கைகளை பொன்மொழிகளாக வைத்தார். சாதி ஒழிப்பே, மக்கள் விடுதலை, வர்க்கத்தை உடைத்து நாட்டில் வறுமையை போக்குவோம், பெண் விடுதலையை வென்று நாட்டின் பெருமையை காப்போம், ஏகாதிபத்திய மேலாதிக்கத்தை எதிர்ப்போம், தேசிய இனத்தை பாதுகாப்போம் என்ற 5 மிக முக்கியமான கொள்கைகளை கட்சியின் முழக்கங்களாக வைத்து நாட்டில் எங்கே, உலகத்தில் எங்கே மொழியால், இனத்தால், பாலினத்தால் உரிமைகள் மீறப்பட்டாலும் முதல் குரல் தலைவரின் குரல்தான். நம்முடைய தலைவர் விருது பெற்றிருப்பதை பற்றி ஈன்றதிலும் பெருதுவப்பால் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அன்னை பெரியம்மாள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர் சூழல் எப்படி இருக்கோ தெரியாது, நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தலைவனை, நம்முடைய சகோதரரை ஒரு பன்முக சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவனாக பார்ப்பதில் நாம் பெருமை அடைகிறோம். தலைவர் அவர்கள் தன்னுடைய பேராற்றலால் இந்திய அரசியலையே சரி செய்யும் ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார். சென்ற ஆண்டு மிகப்பெரிய சட்டங்கள் மைய அரசால் கொண்டுவரப்பட்டது. ஒவ்வொன்றும் மக்கள் விரோத சட்டங்கள். குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், உடனே தலைவர் குரல் கொடுத்தார். அடுத்தபடியாக இப்பொழுது விவசாய விரோத சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உடனே குரல் கொடுத்தார். இந்த காலத்தில் 25 ஆண்டுகால வரலாற்றை இந்தியாவில் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த ஒரு வழக்கு என்றால் அது பாபர் மசூதி இடிப்பு வழக்கு. ஆனால் இந்த சனாதனவாதிகள் பாபர் மசூதி இடிப்பு வழக்கை அயோத்தி தீர்ப்பு என தீர்ப்பை வழங்கினார்கள். இந்து மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, நியாயத்தின் அடிப்படையில் வழங்கவில்லை, இஸ்லாமியர்களுக்கு துரோகம் அளித்து விட்டது என்று முதல் குரல், இந்தியாவிலேயே முதல் குரல் நம்முடைய எழுச்சி தமிழரின் குரல் தான். ஆக எப்பொழுதும் ஜனநாயகத்திற்கு எப்பொழுதெல்லாம் கொடுமை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்கின்ற தலைவர் அவர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட தொடர்ந்து 100 நாட்கள், 120 நாட்கள் என்று இணையதளம் மூலம் களமாடி பல கோரிக்கைகளை அறிக்கைகளாக தமிழக அரசுக்கு வைக்கின்றார். குறிப்பாக தமிழக அரசுக்கு அவர் வைத்த கோரிக்கைகளில் மிக முக்கியமானது மருத்துவ கல்லூரிகளில் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், மருத்துவ கல்லூரிகளில் 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு
அரசு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்த தலைவர் இந்தியாவை நோக்கி எப்பொழுதும் தன்னுடைய கூர்மையான பார்வையை இந்திய அரசியலும் சரி தமிழக அரசியலும் சரி வைத்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு தலைவர் சமூக மீட்பு போராளி பெரியாரின் கூட்டத்தில் பேச வேண்டிய அவசியம் வந்தது அப்படி பேசும்போது பெரியாரை பெண் விடுதலையின்றி பெரியாரின் அரசியலை பேச முடியாது பெண் விடுதலையை பற்றி பெரியார்களை பற்றி பேசும் பொழுது அவர் கூறினார் மனுஸ்மிருதியில் பெண்களை கேவலப்படுத்தப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இது ஒரே ஒரு வழி இதை சங்கிகள் மிக பெரிதாக ஊதி பெருக்கினார்கள் அண்ணல் அம்பேத்கர் மனுஸ்மிருதியை எரித்தார் தந்தை பெரியார் மனு தர்மத்தை எரித்தார் ஆனால் நம் தலைவர் சிறு பொறிதான் உலக அளவில் பரப்ப செய்திட்டார்கள் நுழலும் தன் வாயால் கெடும் என்பது போல அந்த சங்கிகளும் நடிப்பதற்கு வாய்ப்பெற்ற பெண் நடிகைகளும் பெரிதாக்கி உலகம் முழுவதும் மனுஸ்மிருதி என்ற ஒரு சைட்டை கூகுள்ல போய் சர்ச் பண்ற அளவுக்கு உருவாக்கிட்டார்கள் இது மிகப்பெரிய வெற்றி அண்ணல் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு போன்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வெற்றி நம்முடைய தலைவர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாட் இஸ் மனுஸ்மிருதி வாட் இஸ் மனுஸ்மிருதி என்று சர்ச் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் இவருடைய லட்சணம் உலக அளவில் தெரிந்து விட்டது அவர்கள் கூறுகிறார்கள் ஏன் தலைவர் எப்பொழுது பார்த்தாலும் இந்து மதத்தையே குறை கூறுகிறார் என்று இந்து மதம் எங்களுடைய மதம் இங்கே உள்ளவர்களில் ஒரு இரண்டு விழுக்காடு தவிர அனைவரும் இந்துக்கள் இந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் ஆனால் இந்து மதத்தின் கொடுமையின் உச்சம் என்னவென்றால் ஒரு கிறித்துவர் பைபிளை ஒரு கிறித்துவர் பைபிளை படித்துவிட்டால் மிக தரவாக படித்துவிட்டால் இந்து கிறித்துவ மத குருவாக மாறலாம் ஒரு இஸ்லாமியர் குரானை மிக நன்றாக படித்துவிட்டால் ஆலிம் சாவகாக மாறலாம் அது அவர்களுடைய படிப்பின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் இந்து மதத்தில் நாம் ராமாயணத்தை படித்தாலும் மகாபாரதத்தை படித்தாலும் பகவத்கீதையை படித்தாலும் இன்னும் அனைத்து புராணங்களை படித்து தேறினாலும் நாம் மதகுருவாக மாறவே முடியாது இவ்வளவு மோசமான நான்கு வரண கட்டமைப்பு உள்ளது இந்து மதம் அதனால்தான் தலைவர் மனுஸ்மிருதியை குறை கூறினார் ஆனால் இன்னும் சொல்லுகிறார்கள் புழக்கத்தில் இல்லாத மதம் என்கிறார் புழக்கத்தில் இல்லை மனு புழக்கத்திலேயே இல்லை இதை ஏன் அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஏன் புழக்கத்தில் இல்லை 25 ஆண்டு கால இந்திய வரலாற்றை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த பாபர் மசூதி வழக்கு இந்துக்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டதே அந்த நீதிபதிகளின் மூலையில் மனு இருக்கிறது பெண் ஆளுமைகள் மிக சிறந்த பெண் ஆளுமைகள் பிஜேபியில் இருந்தார்கள் திரு நிர்மலா சீதாராமன் சுஷ்மா சுவராஜ் இருவரும் நாங்கள் பெண் என்ற உரையில் பெருமிதம் கொண்டோம் அவர்கள் மேல்தட்டு மக்களாக இருந்தால் கூட நாம் இரண்டாம் தர குடிகளாக வைக்கப்பட்டுள்ள இந்த நாட்டில் அவர்கள் மிகப்பெரும் ஆளுமைகளாக இருக்கிறார்களே என்று மகிழ்ச்சி அடைந்தோம் அவர்கள் காலத்தில் தான் ஐயப்பன் கோயிலில் அனைவரும் தரிசனம் செய்யலாம் பெண்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கூட தேவஸ்தானம் பெண்களை மறுக்கிறது ஆனால் இந்த இரண்டு பெரும் ஆளுமைகளின் மூலையில் மனு தர்மம் உட்கார்ந்திருக்கிறது நாங்கள் இந்த நாட்டுக்கு மகாராணியாக இருந்தால் கூட இந்து மதத்திற்கு ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் இந்து மத ஜனாதனத்திற்கு கட்டப்பட்டவர்கள் என்று அவர்கள் வாய் மூடி மௌனியாக இருந்தார்கள் இன்னும் ஒன்றே ஒன்று கூறி நான் விடைபெற விரும்புகிறேன் நம்முடைய இந்து மதத்தில் எங்கே மனு தர்மம் இருக்கு என்பவர்களுக்கு உச்சபட்சமாக ஒன்று நான் கூற விரும்புகின்றேன் இன்று சங்கராச்சாரியை பார்ப்பதற்கு சிரிப்பு நடிகர் எஸ் வி சேகரும் நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் பிஜேபியின் மாநில தலைவர் எல் முருகன் அவர்களும் செல்வார்களே ஆனால் முருகன் தரையில் அமர்த்தப்படுவார் சிரிப்பு நடிகர் நாற்காலியில் அமர்த்தப்படுவார் ஆக அங்கே மனு வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே எம் தலைவர் அவர்கள் மனு தர்மம் பெண்களுக்கு எதிரானது பெண் கல்வியை மறுக்கின்றது பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கின்றது பெண்களுக்கு ஆளும் உரிமை மறுக்கின்றது இளம் வயது திருமணத்தை ஆதரிக்கின்றது மறுமணத்தை மறுக்கிறது சதியை ஆதரிக்கிறது ஆகவே இது பெண்களுக்கு எதிரானது 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 என கூறி
எம் தலைவர் மேலும் ஒரு முறை சென்று இன்று 33 விழுக்காடு பெண்களுக்கு அரசியல் என்ன கணக்கு போட்டுக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. ஆண் ஆதிக்க அரசு இன்று அதை கொடுப்பதற்கும் மறுக்கின்றது. நம் தலைவர் அவர்கள் 50 விழுக்காடு பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தார். அத்துடன் அவர் செயல்படுத்தியிருக்கிறார். பெண்களில் இந்த கட்சிக்குள் இப்பொழுது 100 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். 97 மாவட்டத்திற்கும் மகளிர் விடுதலை இயக்கத்தில் 97 மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் உள்ளே 3 பேர் மாவட்ட செயலாளர்கள். இப்படி எந்த கட்சியிலுமே பெண்களுக்கு அதிகார வர்க்கத்தில் கொடுத்து அதிகார மையத்தில் வைத்து அழகு பார்க்கவில்லை. ஆகவே எம்முடைய தலைவர் பெண் விடுதலையின் போராளி, பெண் விடுதலையின் போராளி. அவர் வழியில் நாம் மறுபடியும் மனு தர்மத்தை எரிப்போம் என்று கூறி மேலும் ஒரு உரை. ஐயா பெரியார் அவர்களுக்கு, ராமசாமி நாயக்கர் என்று இருந்தவர்களுக்கு மீனாம்பாள் சிவராஜ் தான் பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினார்கள்.